ஹாய் கைஸ் திஸ் இஸ் மீ. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரியல்மி V15 பத்தி தான் பார்க்க போறோம். இதோட அட்வான்டேஜஸ் என்ன, கான்ஸ் என்ன, என்னைக்கு ரிலீஸ் ஆகலாம், என்ன பிரைஸ் ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பார்க்க போகிற முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும். இது ஒரு ஒரு முக்கியமான ஃபோனுங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா இது ஒரு பெரிய பட்ஜெட் ஃபோன். இந்த ஃபோனோட வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 அரௌண்ட் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வந்து 15,500லேருந்து 16,500க்குள்ளே ஃப்ளக்சுவேட் ஆகலாம். இதுதான் வந்து இதோட ப்ரைஸ் ரேஞ்ச். அண்ட் இது ரிலீஸ் ஆகிற டேட் வந்து ப்ராபபிளாக வந்து மார்ச்சோட எண்ட் இல்லை ஏப்ரலோட ஸ்டார்டிங், இது ரெண்டில் எங்கேயாவது தான் இருக்க முடியும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து அன்டவுட்டட்லி வந்து ஒரு 5G ஃபோன். நம்ம எல்லா வீடியோலையும் பேசுகிற மாதிரி இந்த ஃபோன்ஸோட டைமென்ஷன் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 160.9 × 74.4 × 8.1 mm, அதாவது டோட்டல் L×B×H. ஆக்சுவலாக நான் ஏன் வந்து எல்லா வீடியோலையும் இந்த டைமென்ஷன் சொல்கிறேன்னா இதுதான் ஒரு ஃபோனோட திக்னஸையும் லென்த்தையும் வந்து ஈஸியாக வந்து ரிமார்க் பண்ணுது. சிம்பிளாக இது நீங்கள் பார்த்து ஒரு ஃபோன் எவ்வளோ திக்காக இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். இந்த ஃபோனோட வெயிட் வந்து அரவுண்ட் வந்து 180 grams இருக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐடியலாக பேசணுன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு வெயிட்லெஸ் ஃபோன் மற்ற எல்லா ஃபோனையும் கம்பேர் பண்ணும்போது. நம்ம மோட்ரோலா எச் எஸ்ஸை பற்றி ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருப்போம். அதை கம்பேர் பண்ணும்போது இது கான்ட்ராஸ்ட்டாக வெயிட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் டூவல் சிம் இருக்குது, ரெண்டு நானோ சிம் போடலாம். டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஆம்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஆம்லெட் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது AMOLED வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஆம்லெட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.4 inches. அதுக்கப்புறம் ஓஎஸ், இந்த ஃபோனில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற ஓஎஸ் என்னென்னா Android 10 ரியல்மி UAE தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிப்ஸாட்டாக வந்து MediaTek MT6853 டெமென்சிட்டி 800U 5G வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சிப்செட்டாக. மெமரி கார்ட் ஸ்லாட் இதில் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கிடையாது நண்பா, இதில் மெமரி கார்ட் ஸ்லாட் இல்லை. இந்த ஃபோன் வந்து ரெண்டு வேரியன்ட்ஸாக ரிலீஸ் ஆக போகுது, அதாவது ரெண்டு டைப்பாக ரிலீஸ் ஆக போகுது. ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா 128GB ஸ்டோரேஜ், 6GB ரேமு. செகண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா 128GB ஸ்டோரேஜ், 8GB ரேம். இது ஒரு பட்ஜெட் ஃபோன் அப்படிங்கிறதுனால இதில் 256GB ஸ்டோரேஜ் வந்து கொடுக்கல, அதாவது இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுக்கல. 128 தான் வந்து மேக்ஸிமமாக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரேம் வந்து 8GB வந்து வரைக்கும் இருக்குது இந்த ஃபோனில். கேமரா, இது வந்து ஒரு ட்ரிப்பிள் கேமரா ஃபோன். அதாவது இந்த ஃபோனில் இருக்கிற மூணு கேமராஸோட மெகா பிக்சல்ஸ் வந்து பார்க்கணுன்னா ஒன்று வந்து 64MP ஒயிட் கேமரா, அப்புறம் 8MP அல்ட்ரா ஒயிட் கேமரா, அப்புறம் 2MP மேக்ரோ கேமரா. இதில் வந்து நார்மலாக என்ன கேமரா இல்லை மிஸ்ஸிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலிஃபோட்டோ கேமரா கிடையாது, அப்புறம் டெப் மோட் கேமரா கிடையாது. இந்த ரெண்டு கேமரா வந்து இதில் கிடையாது. டெலிஃபோட்டோ கொஞ்சம் ஹையர் ரேஞ்சில் தான் இருக்கும், பட் ஆனால் இதில் டெப் மோட் கேமரா கிடையாது. அதுதான் வந்து இன்னும் மிஸ் ஆகிருக்கு. சரி, வீடியோ வந்து கேமராவில் என்ன ரெசல்யூஷனில் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 4K, அதாவது 2160p வந்து 30 FPS வரைக்கும் தான் மேக்ஸிமம் எடுக்க முடியும். இது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த ரேஞ்சுக்கு இவ்வளோ தான் தருவாங்க. அடுத்தது வந்து செல்ஃபி கேமரா வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு சிங்கிள் செல்ஃபி கேமரா தான், 16 MP. இதில் வந்து நம்மளால் இதில் இருக்கிற ஒரு நல்ல ஃபீச்சர் என்னென்னா 1080p வந்து 120 FPS வரைக்கும் நம்மளால் செல்ஃபி கேமரா எடுக்க முடியும். ஸோ நீங்கள் 120 FPS எடுக்கும்போது அந்த கிளாரிட்டியே போதும் ஒரு பெரிய டிவிக்கு, அதாவது 120 FPS இருக்கிறதுனால. மற்ற நிறையா ஃபோன்ஸில் வந்து செல்ஃபியில் இவ்வளோ ஃப்ரேம் ரேட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, பட் இதில் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஃபோனில் இருக்கிற ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஒரு ஹெட்செட்டையோ இல்லை ஒரு ஹெட்ஃபோனையோ வந்து ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணணும்னா அது ப்ளூடூத்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது ஒயர்டாக உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது. ஒயர்ஸ் வரைக்கும் வந்து அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா 3.5 mm ஆடியோ ஜாக்குக்கான இடம் இதில் இல்லை. ஸோ அது கொடுக்கல. அடுத்த விஷயம் என்னென்னா ரேடியோ, இதில் வந்து இன்பில்ட் ரேடியோ கிடையாது. அப்புறம் யூஎஸ்பி வந்து டைப் சி கேபிள் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சென்சார், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து அண்டர் டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க, அதாவது இன் டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. அதர் சென்சார்ஸ் நார்மலாக இருக்கிற மற்ற எல்லா சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பற்றி பார்க்கணுன்னா இந்த ஃபோனில் வந்து 4310mAh வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. எதுக்கு வந்து இவங்க ஒரு ரவுண்ட் ஆஃப் ஆன நம்பர் கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. சும்மா ஒரு நார்மலான பேட்டரி மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஓகே, இது வந்து பேக்கேஜ் வந்து
டூ டேஸ் அப்படின்னு எக்ஸ்பெக்டட். பட் இருந்தாலும் குறையலாம். சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து கெத்தே இருக்குது. 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன அட்வர்டைஸ் பண்ணுறாங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்கிறாங்கன்னா 18 மினிட்ஸில் வந்து 50% அப்புறம் வந்து 47 மினிட்ஸில் வந்து 100% ஏறும் அப்படிங்கிறாங்க. பட் நம்ம இன்னும் கொஞ்சம் ஏற்றுக்கலாம், அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்னு வச்சுக்கிட்டால் சரியாக இருக்கும். அதாவது அரை மணி நேரத்தில் வந்து 50% ஒரு மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். மேபி அதுதான் உண்மையும் கூட. நம்ம லாஸ்ட்டாக பார்த்து முடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கலர்ஸ். இந்த ஃபோன் என்னென்ன கலர்ஸில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர், நெபுலா, அப்புறம் ப்ளூ, இந்த மூணு கலர்ஸில் வந்து இது வருது. அதுதான் இப்போ நான் போட்டிருந்த ஸ்லைட் ஷோ ஃபோட்டோஸ்லேயும் அந்த மூணு கலர்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் இது தான். இந்த ஃபோன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லா ஸ்பெக்ஸையும் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் எதாவது வீடியோ பேசணும் அப்படின்னு நினச்சேன், அதை மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் அரவிந்தன் ஃப்ரம் சைஃபிக் சைனரா.